பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களுடன் இணைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலயபட்சம் அப்படின்னு 15 நாள் சொல்கிறாங்க. இப்போ 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் தொடங்குது. இந்த மகாலயபட்சம் 15 நாள் அப்படின்றது முன்னோர்களுக்கு நேரடியாக வந்து இருப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. மகாலயபட்சத்துடைய சிறப்பு என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், மறைந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறதுனால? சிம்பிள்ங்க, நம்ம இந்து தர்மத்தில் தான் நம்ம முன்னோர்களுக்குன்னு நினைவு உண்டு. அதே போல் வந்து ஜப்பானில் உண்டு, இதெல்லாம் வந்து இருக்குது. சைனாலேயும் உண்டு, மற்ற ஊர்களை பற்றி தெரியாது, எனக்கு படித்த வரைக்கும். அதில் ஜப்பானில் அதிகம் நம்மளோடு. சூரியன் கன்னியாராசியில் வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பௌர்ணமி வந்த உடனே அடுத்த நாள் வரக்கூடியது பிரதம திதி. அந்த பிரதம திதியிலிருந்து வந்து அமாவாசை வருது வரைக்கும் மகாலபக்ஷம். மகாலபக்ஷம் என்றால் பித்ருக்கள் நம்ம இடத்தில் வருவார்கள்னு ஒரு ஐதீகம். அந்த அமாவாசை தான், அதாவது இப்போ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 18/9/2024 18/9/2024 2/10/2024 அதாவது புரட்டாசி 2லேருந்து புரட்டாசி 16 இது வரைக்கும் இந்த மகாலயபக்ஷம். ஸோ இந்த மகாலயபக்ஷம் மகாலய அமாவாசைக்கு தான் நம்ம திதி கொடுக்கணுன்றது ஒவ்வொருத்தர் கொடுக்கறது. திதி கொடுக்க முடியாது, நான் எள்ளு பண்ண மாட்டேன், எனக்கு வேலை இல்லை, எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் விட்டுரும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் முன்னோர்கள் பேர் கூட தெரிஞ்சிருக்கலாம், தாத்தா பாட்டியோட உங்களுக்கு அதுக்கு மேலே தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் நமக்கே தெரியாது. சிலருக்கு வந்து 3 தலைமுறை 4 முறை தர, அதிகபட்சமாக 5 தலைமுறை சிலருக்கு இருக்கும், அதுக்கு மேலே யார் இருந்தாங்கன்னு தெரியறது கஷ்டம். ஸோ இவங்களுக்காக நீங்கள் வந்து எப்பயுமே அன்னதானங்கள் வந்து மதியம் 1:30 to 2 மணிக்குள்ளார். அந்த நேரத்தில் எப்படி மகாலபட்சம் வந்தாவே அமாவாசைக்கு தான் பண்ணாதீங்க, ஏன்னா அமாவாசைக்கு தானம் கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், ஏன்னா ஊர் ஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் போய் கொடுத்துருவான். நீங்கள் அதனால தான் அந்த மகாலயபக்ஷத்துக்கு அவ்வளோ விசேஷம். மகாலபக்ஷம் ஆரம்பிக்கக்கூடிய 18/9 இது சிஸ்டம் வச்சுக்கோ. 18/9 to 2/10 15 நாட்கள், மதியம் 1:30 to 2 இல்லைனா இரவு கூட கொடுக்கலாம், 8 to 9. சந்தோஷமான சாப்பாடு, சந்தோஷமான அதை வஸ்திரதானம் மெயினாக வந்து மனிதர்களுக்கு மட்டும் தேடி தேடி கொடுக்குற மாதிரி. அதே போல் மருந்துகள், மாத்திரைகள், படிக்கக்கூடிய புஸ்தகங்கள், அதே போல் வந்து அவங்களுக்கு உபகரணங்கள், இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது முன்னோருக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும்ன்றது தான் சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் பசுமாடுக்கு உணவு அளிப்பது, பசுமாடுகளுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுது. எந்தெந்த ஊரில் கோசாலெல்லாம் இருக்குதோ பார்த்துட்டு அந்த கோசாலையில் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறது, வெள்ளம் கலந்து வாங்கி கொடுக்கறது, கோதுமை தவிடு வாங்கி கொடுக்கறது, உங்கள் கடலை புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறது, எது வாங்கி கொடுத்தாலும் வெள்ளத்தோடு சேர்ந்து கொடுக்கறது வந்து ரொம்ப அளவுக்கு அனுகூலமும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் என்பது தான் நம்ம சாஸ்திர புக்கில் இருக்குது. அந்த இது மட்டும் பண்ணாவே போதும். அதாவது இது பண்ணலன்னா நீ அடுத்த ஜென்மத்தில் இதெல்லாம் நான் சொல்ல வரல. இது நம்ம ஆத்ம திருப்தி, நம்ம சந்தோஷத்திற்கு. இது சாதாரண விஷயம் தானே, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு துணிமணி வாங்க செஞ்சுட்டு போங்களேன், இது தானே நம்ம தர்மம் சொல்லுது. அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் இப்படி ஆக, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அதனால் நீ உடல் ஊனமுற்றவனாக பரப்ப, இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லலை. நீ இதை பண்ணு, அவங்க ஆத்ம திருப்தியாக இருக்கும். அந்த 15 நாட்களும் மகாலபக்ஷத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலகத்தில் வருவார்கள் என்பது தான் அதனுடைய தாத்விகம். அவர்கள் கண்ணால் பார்த்து நமக்காக இவர்கள் செய்கிறார்களே என்று அவர்கள் ஆத்ம திருப்தி அடைவார்கள் என்பது தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது. அது எப்படின்னா, இந்த மகாலபக்ஷன் சொல்கிற சமயத்திலேயாவது ஒரு, அதாவது ஒரு டோனர் பண்ணுறது, ஒரு தர்ம காரியங்கள் பண்ணுற சிந்தனைகளை மனிதனுக்கு விதைக்கணும் என்றது தான் நம்ம முன்னோர்களுடைய ஒரு விஷயம். அதே போல் ஆடி அமாவாசைக்கு எப்படியோ மகாலபக்ஷம் இது. அதே போல் இந்த மகாலபக்ஷத்தில் காகத்திற்கு உணவளிப்பது, ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது, நாய் இதுங்களுக்கு உணவளிப்பது, எறும்பு புத்துக்கு உணவளிப்பது, இதெல்லாம் கூட செய்யலாம். எந்த விதத்தில் நீ தர்மம் செய்தாலும் அது நல்லது நடக்குன்றது தான் மகாலபக்ஷம். இப்போ நீங்கள் இந்த மகாலயபட்ச காலத்தில் பிற்பகல் 1:30 to 2, இரவு 8 to 9 அப்படின்ற ஒரு ஸ்பெஷல், காலையில் 6 to 7 அந்த நாளுடைய ஓராது சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசுகிறோம், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, காலையில் 6 to 7 சனி ஓரம், மதியம் 1 to 2 சனி ஓரம், இரவு 8 to 9 சனி ஓரம், அந்த நாளில் அந்த ஓரையில் செய்வது விசேஷப்பல். அதுதான் நேரம் ரொம்ப நல்லது. இன்னும் கூட குளிகை நேரத்தில் செய்கிறது இன்னும் விசேஷம். ஏன்னா அந்தந்த நாளில் வந்து ஒவ்வொருத்தர் குளிகை கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும், குளிகை பார்த்தா வளரும். குளிகையில் எல்லாமே செய்யலாம்.
எல்லா விதமும் செய்யலாம். மருந்து மருத்துவத்துறைக்கு இதுக்கு தான் அவாய்ட் பண்ணும், அதே போல் கெட்ட காரியங்களுக்கு அவாய்ட் பண்ணும். இப்போ புரட்டாசி மாதத்துனாலே பெருமாள் எல்லாரும், அதுவும் சென்னையில் பொதுவாக பார்த்திங்கன்னா பெருமாளுக்கான அந்த வேண்டுதல்கள் ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் வழிபாடுகள்லாம் பெரிய விசேஷமாக நடத்துவாங்க. அப்போ சனிக்கிழமையில் சில பேர் வந்து திருப்பதிக்கு போன, புரட்டாசி மாதம் சனிக்கிழம்னா நான் திருப்பதிக்கு போயிடுவேன் அப்படின்றதும் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் முடியாதவங்க, திருப்பதிக்கு என்னால் போக முடியல, ஒன்று பொருளாதாரம் இடம் கொடு வசதி இடம் கொடுக்கல, இல்லை உடல் ரீதியாக இடம் கொடுக்கல அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் என்ன இருந்த இடத்துல இருந்தே இந்த வழிபாடு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஐயப்பன் கோயில் இருக்குது, சபரிமலை ஐயப்பன் கோயில், ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. போக முடியாதவங்க நெய் ஊற்றுவாங்க, நெய் தேங்காய் அனுப்புவாங்க. அதுவும் போக முடியாதவங்க நம்மளுடைய அபிராமபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் போவாங்க, இல்லைனா மகாலிங்கபுரம் கூட ஐயப்பன் கோயில் இருப்பாங்க, இல்லைன்னா இப்போ ஊர் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா பெருமாள் கோயிலும், ஆஞ்சநேயர் கோயில் கூட பெருமாளாக பாருங்கள், நரசிம்மர் கோயில் கூட பெருமாள் கோயிலாக பாருங்கள், எந்த கோயிலில் போயிட்டு திருப்பதியில் நின்று கும்புறன்னு கும்பிடுங்க. தெய்வம் எல்லா ரூபத்திலையும் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லி கொடுத்த சாஸ்திரங்க நமக்கு. நான் என்ன கேட்குறேன், நம்ம இந்த காலகட்டத்தில் இப்போ அமெரிக்காவில் இருக்கீங்க, அமெரிக்காவிலேருந்து இப்போ இந்த மாதம் லீவு கிடைக்கல, ஆனால் பெருமாள் பக்தர், அந்த ஊரில் வந்து உங்களுக்கு பெருமாள் கோயிலே கிடைக்கலனாலும் சர்ச்சில் போய் பெருமாளை நினச்சி கும்பிடுங்க, என்ன தப்பு? இப்போ யார் உங்களை வேணான்றா? மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அந்த ஊர்லேயும் கோயில் இருக்குது, நான் சொல்கிறது ஒரு விஷயம், இல்லை என்றால் உட்கார்ந்த இடத்துல நம்ம தெய்வங்கள் நம்மளை வந்து வருன்றது தான் நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து அதனால் எங்கே உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துலேருந்து துளசியை கொண்டு, ஒரு சாதாரண துளசி இருக்கும், சாதாரண துளசி இல்லை, அதுதான் கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், மகாலட்சுமி. அந்த துளசியை வச்சு அதுக்கு ஒரு மனசார ஒரு பிரார்த்தனை பண்ணாவே பெருமாள் வந்துடுறாருன்னு தான் ஐதீகம். என்னை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம்தான் தெய்வத்தை கும்பணும்னு கிடையாது. புரட்டாசி மாதம் கன்னியில் புதன் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய நாள், பெருமாளுக்கு உகந்த மாதமாக புரட்டாசி சனிக்கிழமைகளில் என்னை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் செய்வது விசேஷம். எந்த அன்னதானம் செய்தாலும் பசுமாடுக்கு உணவளிப்பதும் ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்ததெல்லாம் செய்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு அடுத்த புரட்டாசிக்குள்ளே அதனுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த தெய்வத்தையும் நீங்கள் பெருமாளாக நினைத்து கும்பிடலாம். விநாயகரை வந்து நீங்கள் எந்த கோயிலில் பார்த்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய திருவண்ணாமலையாக நினைச்சால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், குருவாயூர் கிருஷ்ணராக நினைத்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், பெருமாளாக நினைத்தால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். விநாயகர் கோயிலுக்கே போக முடியல, எனக்கு எந்த ஊருக்கும் போக முடியல, பெருமாளை நினைக்கிறேன்னா ஒரு மஞ்சளில் ஒரு மஞ்சளை போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு ஒரு குங்குமம் எதான்னு வச்சு அந்த விநாயகர் மாதிரி கொண்டு வந்து அவர் ரூபத்தில் நீங்கள் பெருமாளை கும்பிட்டா கூட உங்களுக்கு பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த கடவுளாக இருந்தாலும் விநாயகர் ரூபத்தில் வழிபட்டால் கிடைக்கும், கிடைக்கும், அவ்வளோதான். மனம் தான், மனம் சார்ந்த விஷயம். நீங்கள் மனதில் எந்த உருவத்தை நினைக்கிறீங்களோ, என்ன கடவுளை நினைக்கிறீங்களோ அது ஆசீர்வாதம். அதை கொண்டு வரதுக்கு தானே நமது அவதார புருஷர்களாக நம்மளுடைய சாஸ்திரம் வச்சிருக்கு. நமது வந்து இறைவன் ஒன் ஒருவன்ற கோட்பாடு தான் நமக்கு. ஏன் இவ்வளோ அவதாரம் வச்சிருக்கு? அதான் வாராகி, சூலினி, பிருத்திங்கிரா, துர்கான்னு துர்கையிலே வந்து இப்போ நவராத்திரி வருது. நவராத்திரிக்கு வந்து 9 விதமான ஏன் லக்ஷ்மியை கொண்டு வராங்க? எல்லாமே ஒரே விஷயம் தானே. புரியுதுங்களா உங்களுக்கு? அஷ்டலக்ஷ்மி எதுக்கு கொண்டு வராங்க? புரியுங்களா? நவதுர்க சக்தி பீடத்தை எதுக்கு கொண்டு வரான்? அதனால் எல்லாமே ஒரே ரூபமாக இருந்தாலும், அதாவது எல்லா தெய்வமும் ஒன்று, அதனுடைய அவதாரங்கள் என்பது வேறு. அதுதான் நம்மளுடைய இந்து மத கோட்பாடு சொல்லக்கூடிய விஷயம்.